தெரியுதல்ல, அவளுக்கு பிறகுற வசதிக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போவா. அப்புறம் தம்பி கதி அதுவோ கதிதான். அதனால எதையும் பொறுத்து செய்யலாம் என்ன? ஆமாத்த, எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுற இவரே இதுல பொறுமையா இருக்கலாம்னு சொல்றாருனா அது கரெக்டா தான் இருக்கும். அடியே, உன்னை முதல்ல வெட்டி விடணண்டி. விடுவீங்க விடுவீங்க, நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படியே குரவழி பிடிச்சு கடிச்சு கொதறிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ, எப்பேற்பட்ட கைகாரி. ஓட்டம் பாரா, ஓட்டம். ஏய், ஐயோ, ஆட்டோலேயே பிரீஃப் கேஸ் போயிடுச்சே, அதில் தானே காஞ்சனாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன்? வண்டியில் என்னவோ இருக்கு சார். வண்டியில் சைலன்சர் ப்ராப்ளம், காலையில் தான் சரி பண்ண முடியும். இப்போ ஒன்றும் சரி பண்ண முடியாதா? இப்போ முடியாது சார், காலையில் தான் பண்ண முடியும். காலையில் எத்தனை மணிக்கு வரட்டு? 9 மணிக்கு வந்துடுங்க சார். காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். ஆ, வந்துடுங்க சார். சாவி வண்டியிலேயே இருக்கு, பார்த்துக்க. ஆ, சரிங்க. ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. வெங்கடேச காலனி போகலாமா? ஆ, போகலாம் சார். ஏங்க லேட்டு? ஆ, ஊர் சுத்திட்டு வர்றேன். உங்களுக்கெல்லாம் கீதா மாதிரி இருக்கணுங்க. ஏண்டி அதையே ஞாபகப்படுத்துற? இப்போ உனக்கு என்னடி கேடு? அதான் காலை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு சொகுசா ஜம்பமா டிவி பார்த்துட்டு இருக்கிறிய. என்ன மாதிரி உனக்கு ஒரு இழுச்சு வாங்க கிடைக்கணுமே முதல்ல. நினப்பு தான். நீங்க என்னதானே மிரட்டுவீங்க? பொண்டாட்டி கேள்வி கேட்டா பதில் சொன்னா என்ன தப்பு? அதுல என்ன உங்களுக்கு அப்படி கௌரவ குறைச்சல்னு கேக்குறேன். இப்போ உங்க தம்பியோட நிலைமைய பாருங்க. பொண்டாட்டிய கேள்வியே கேட்க முடியாதபடி இருக்காரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏண்டி அங்க போனா அவ என்னடானா ஏன் ஆபீஸுக்கு லேட்டா வர்ற, வீட்டுக்கு ஏன் சீக்கிரம் போறான்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறான். இங்க வந்தா நீ என்னமோ ஸ்கூல் பையனை நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி கேக்குற. கேட்டதுல என்ன தப்பு? பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி அடக்கு பண்றீங்க? சரிங்க மேடம், நாளையில இருந்து உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்றேன். இப்ப நான் கேக்குறதுக்கு பதில சொல். பாத்ரூம்ல தண்ணி இருக்கா? குளிக்கணும். இருக்கிற தண்ணியில போய் குளிங்க. இப்ப இருக்கிற தண்ணி பஞ்சத்துல பக்கெட் பக்கெட்டா தண்ணியை கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏண்டி இப்படி செலச்சுக்கிற? போ, போய் பாத்ரூம்ல டவல லுங்கி எடுத்து வை. அங்க எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. டிவி பாத்துட்டு இருக்கேன்ல. ஏட்டி ஒரே மிதி மிதிச்சான் வெச்சுக்க. புருஷன விட டிவி அடி உனக்கு முக்கியம்? இரு குளிச்சிட்டு வந்து பேசிக்கிறேன். காலை தூக்கி தலைக்கு மேல வெச்சுக்கோ. ஜெயந்தி, டேய் ஜெயந்தி, டேய் டேய் ஜெயந்தி. அவசியமும் காஞ்சனா போட்டி தெரிய போதா?
இது யாருதோ எவனதோ, இனி இந்த ஆட்டோக்காரன் யாரு எங்க இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன். ஏண்டி ஒரு நல்ல ஐடியாவை கூட மத்ததுக்கெல்லாம் நல்ல ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பண்ண தெரியுதுல்ல, இதுவும் அதே மாதிரி யோசிச்சு பண்ணுங்க. சூட்கேஸ்ல லட்ச லட்சமா பணம் இருந்ததுன்னா இந்த ஆண்டவரப்பு கடனை எல்லாம் அடைச்சிட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணா நகர்லயோ பெசன் நகர்லயோ 3 bedroom flat வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். என்ன வெயிட்டிவே காணமா, பேசாம இதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறதான் பெஸ்ட். இறக்கப்பட்டு சரி வா, போற வழியில பேங்க்ல பணம் எடுத்துறேன். அதுக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கூட வா. போலீஸ் ஸ்டேஷனா எதுக்குண்ணே? ஏன்டா இப்படி அலற? நேத்து பைக் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை அப்படியே ஒர்க்ஷாப்ல விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன். அந்த ஆட்டோல எனக்கு முன்னாடி வந்தவன் இந்த பிரீஃப் கேஸை விட்டுட்டு போயிட்டான், அதனாலதான் இதை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், கூட வா. தப்பு பண்றியண்ணே, மகாலட்சுமியே நம்மளை தேடி வந்திருக்கா, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறேங்கறியே. அண்ணே பெட்டிய திறந்து பாருங்கண்ணே, உள்ள மகாலட்சுமி இருந்தாலும் இருப்பா. ஒருவேளை உள்ள கோயில்பட்டி வீரலட்சுமி இருந்தா ஏண்டா உனக்கு புத்தி இப்படி எல்லாம் வேலை செய்யுது? ஒருத்தன் ஜெயில இருக்கிறத பத்தாதா? இதை உடச்சு நாம ஜெயிலுக்குள்ள போகணுமா? பேசாம இந்த பொட்டி தூக்கிட்டு என் கூட வா, இதுக்கு உண்டான கூலி கொடுத்துறேன். புடி என்னன்னு தம்பிய போட்டுறாக்கிட்ட என்ன இப்ப எப்படி நடந்து போறோமா? இல்லடா தம்பி, வீட்டு வாசல்ல ஏரோப்ளைன் நிறுத்தி வச்சிருக்கேன், அதுல போலாம். அண்ணே அங்கேருந்து நடந்து வந்தேன், கால் வலிக்குது, ஆட்டோல போயிடலாம். மொண்டாட்டி உன்னை துரத்தாம அப்புறம் என்ன பண்ணுவா? என் பேர் சேஷாத்ரி, நான் ஒரு வக்கீல். நேற்று ராத்திரி ஆட்டோல வந்தேன், அதுல என் பிரீஃப் கேஸை மறந்து வச்சிட்டேன். அதுல ஏதாவது பணம் வச்சிருந்தீங்களா? இல்ல, ஆனா அதை விட முக்கியமான ஒரு நிலப்பத்திரம் இருந்தது, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரம் அது. ஏன் சார் இவ்வளவு மதிப்புள்ள பத்திரம்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? என் கவன குறைவு தான் சார், அந்த பத்திரத்தை உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு வந்தேன், தொலைச்சிட்டேன். இதை உரியவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அவசர அவசரமா அமெரிக்காவில் வந்தேன் சார். கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆட்டோ நம்பர், அந்த ஆட்டோ டிரைவருடைய அடையாளம் இப்படி ஏதாவது தெரியுமா? எதையும் சரியா கவனிக்கல சார். சரி, நீங்க ரைட்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவோன்னு சொல்லுங்க சார், என் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன் சார். ஓகே, நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் சார். சார் நேத்து நான் போன ஆட்டோல இந்த பிரீஃப் கேஸ் இருந்துச்சு, இது என்னோடதுன்னு நினைச்சு ஆட்டோ டிரைவர் எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆக்சுவலா இது என்னோடது இல்ல சார், அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா சார்? சார் சார், இது நான் தொலைச்ச பிரீஃப் கேஸ் சார். அப்படியா? இதோட கீ உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு சார். கொடுங்க. சார் உங்க பொருள்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க. கரெக்ட் சார். மிஸ்டர் ராஜா, இந்த மாதிரி கிடைச்ச பொருளை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துட்டா நாட்டில் கொலை கொள்ள களவு எதுவுமே இருக்காது. ஐ அப்ரிஷியேட் யூ. சரி சார், உங்க பொருளை உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அவருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார், வெறும் வார்த்தைக்காக சொல்லல, என் உயிரே திருப்பி கொடுத்துருக்கீங்க சார். என்ன சார், உங்க பொருள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நானே எனக்கு உயிர் மாதிரி சார், இது எனக்கு உரியது இல்ல. எப்படி இதை நீங்க உரியவங்கள்ட்ட சேர்த்தீங்களோ அதே மாதிரி நான் இதை உரியவங்கள்ட்ட சேர்க்கணும். அப்ப நீங்களும் இதை வேற ஒரு ஆட்டோல இருந்து எடுத்தீங்களா? உங்களுக்கு நாணயம் மாத்திரம் இல்ல சார், நான் நயமும் இருக்கு. போங்க சார், வர்றேன் சார். ஐயா வரேங்க. வரேன் சார். வர்ற நான் குளிக்க போறேன், ஃபோன் ஏதாவது வந்து அட்டெண்ட் பண்ண. ஏய், நான் என்ன உனக்கு சர்வெண்டா? நான் உனக்கு சமைச்சு கொட்டுறேனே, நான் என்ன உனக்கு சர்வெண்டா? அடடடா, காலங்காத்தால சண்டை போடுறதுக்குன்னே வந்துருவாப்பா,
மேடம். யாரு இங்க காஞ்சனாங்கிறது? நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். நான் வக்கீல் சேஷாத்ரி. மிஸ் ராமநாதன் வேளச்சேரியில் வாங்கியிருக்கிற இடத்தோட பத்திரத்தையும் அது சம்பந்தமா அவர் எழுதியிருக்கிற உயிலையும் கொடுத்துட்டு போறான்னு வந்தேன். அப்படியா? நீங்க தானே? வாங்க சார், உள்ள வாங்க பிளீஸ். தேங்க்யூ. உட்காருங்க. சொல்லுங்க சார், உயில் யார் பேர்ல இருக்கு? காஞ்சனாங்கிற பேர்ல இருக்கு. தேங்க் காட், தேங்க் டாட். நீங்க? நான் நீங்க தேடிட்டு வந்த காஞ்சனா நான் தான். ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அப்பா ராமநாதன் ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமா. அவர் மனசுல ஏதாவது தோணி இருக்கணும், அதான் திடீர்னு உயிர் எழுத தீர்மானம் பண்ணிருப்பாரு. உயிர் எழுதினப்பவே கொடுத்துருப்பேன். அதுக்குள்ள எனக்கு சில பிரச்சனைங்க. அமெரிக்காவில் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டதால அங்கே போக வேண்டியதாக போச்சு. திரும்பி வந்தோடனே ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேர செங்கல்பட்டுக்கு தான் போனேன். அங்கே விசாரிச்சதில் நீங்கள் இங்கே வந்துட்டு தான் சொன்னாங்க. இடையில ஒரு இன்சிடெண்ட்டு தெய்வாதீனமாக திரும்ப கிடச்சிது, உடனே வந்துட்டேன். என்ன சார், என்ன திரும்ப கிடச்சிது? அது ஒன்றும் இல்லை, இந்த அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு, அது திரும்ப கிடச்சிது. வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார். நான் இல்லை உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த பத்திரத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். பெரிய பொறுப்பை என் தலையிலேருந்து இறக்கி வச்சிட்டேன். இனிமேல் நான் நிம்மதியாக என் பையனோட அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம். நான் வரட்டுமா? ஐயோ என்ன சார், இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அப்போது இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்க. ஆ இல்லைம்மா, நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு, லுஃப்தான்ஸாவில் கிளம்புறேன். நான் வரேன். ஓகே சார். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டுமா. தேங்க்யூ ஸோ மச். நான் வரட்டுமா? ஓகே சார், see you. My goodness. என்ன கவிதா, ஏதோ உயில் மாதிரி இருக்கு. இதா, அமெரிக்காலேருந்து சேஷாத்ரின்னு ஒரு வக்கீல் வந்திருந்தாரு. உங்க அப்பா வேலைச்சேரி இருக்கிற நிலத்தை உன் பேருக்கு உயில் எழுதியிருக்காராம். நீ தான் நான் நினச்சி என் கையில் கொடுத்துட்டு போறாரு. இந்தா இப்படியும் ஒரு வக்கீல். என்னோட ரொம்ப நாள் கனவு நிறைவேறி போச்சு கவிதா. இந்த உயில கொண்டு போய் என் கண்ணங்கிட்ட ஒப்படைச்சு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கணும். என்னை விட்டுட்டு எங்கேயோ கோயில் கோயில அழைஞ்சிட்டு இருக்க எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இதான இதுதானே நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. போடி பைத்தியம், உங்க அப்பா மொத்த சொத்தையும் உன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்காரு. எப்படியும் 1.5 கோடி ரூபாய் தேரும். அதை போய் உன் அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றியே, அதுவும் அவங்க உன் கூட பிறந்தவங்க கூட கிடையாது. உனக்கு ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போடி போடி பைத்தியக்காரி, உனக்கு வேணா இந்த சொத்து பெருசா இருக்கலாம், எனக்கு என் சொந்தம் தான் பெருசு. இத்தனை நாளா நான் போராடினது இந்த சொத்துக்காக நான் நினைச்சேன். இல்லடி, என் ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு போராடினேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நழுவ விட்டா நான் தான் பைத்தியக்காரி. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பங்கு எடுத்துக்கலாம்ல, அதே கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் தேருதே. எனக்கு எப்பவுமே சொத்து மேல ஆசை கிடையாது. இதுல இருந்து ஒரு நைய பைசா கூட எனக்கு வேண்டாம். அப்பா, எங்க அண்ணனும் அவருக்கு பிறந்த குழந்தையும் அம்போ நிக்கணுமா? ஏய் இத பார், நாங்க அண்ணன் தம்பிகளா ஒன்னா சந்தோஷமா வாழ போறோம். இது முழுக்க முழுக்க எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நீ இவ்வளவு நேரம் இத பத்தி பேசுறதே தப்பு. சும்மா என்னது, எவனுக்கோ போற இந்த உயிலை உனக்கு கொடுக்காதானே? ஏய் கொடுக்க முடியாது கவிதா. நீ கவிதா, என் டவல் மறந்து வச்சிட்டேன், கொஞ்சம் எடுத்து குடுக்கறியா? இதோ வந்துட்டேன்.
இதோட சட்ட ரீதியான விஷயத்த பத்தி சொல்லுங்க சார். அப்படியே மொத்த டீடைல்ஸே சொல்லுங்க. நீங்க தான் காஞ்சனாவா? ஆமா சார். நீங்க ரொம்ப லக்கி மேடம். உங்க அப்பா ராமநாதனுக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க விரும்பினா இதை அனுபவிக்கலாம் இல்ல விக்கலாம். ஏன் நீங்க விரும்புறா யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் மேடம். முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. இந்த சொத்து என் அண்ணனுக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான் சேரணும். என் அண்ணிங்கிற பேர்ல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு மட்டும் போகவே கூடாது. என்ன யோசிக்கிறீங்க பாருங்க சார், என் பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் இந்த பத்திரம் உங்ககிட்ட இருக்கட்டும். இனிமே நீங்க தான் எனக்கு லீகல் அட்வைசர். இருக்கிறத பத்தி ஒன்றும் இல்லை மேடம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பத்திரமும் என்கிட்டே இருக்கட்டும். தேங்க்ஸ் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? அடேங்கப்பா, பெர்மிஷன் கேட்குற அளவுக்கு நாகரிகமாயிட்ட? என்னாச்சு உனக்கு சொல்லு. இல்லை, நீ என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொன்னல. ஓ ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நீயும் என்ன மாதிரி எடுத்த முடிவில் பிடிவாதமாக இருப்ப, அது எனக்கு தெரியும். அதுக்காக நீ உன் முடிவெல்லாம் மாற்றிக்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரே ஒரு உதவி பண்ணணும்.